ஹாய் வீவோஸ், நேற்று தாங்க ஆக்டர் விவேக் மாடைப்பால் மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க இல்லைங்களா. இப்போது அவர் தீவிர சிகிச்சை பலனின்றி இன்றைக்கி காலையில் நடிகர் விவேக் இறந்துட்டாருங்க. அவருக்கு வயசு 59 தாங்க ஆகுதுங்க. நடிகர் விவேக்கின் மரணம் திரைத்துறையினையும் சரி ரசிகர்களையும் சரி அதிர்ச்சியிலையும் சோகத்தையும் ஆழ்த்தியிருக்குங்க. இப்போது திரைப்பட பிடிப்புக்காக சமீபத்தில் வட இந்திய மாநிலம் சென்று திரும்பி வந்திருக்காருங்க நடிகர் விவேக் அவர்கள். நேற்று காலையில் அவருடைய ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி வந்து வடபழனியில் இருக்கிற சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கு பரிசோதனை முடிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஞ்சியோ அறுவை சிகிச்சை செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்க. அவருடைய ஹார்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடைப்பு ஏற்பட்டு இருக்குன்னு டாக்டர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்டு மூச்சு திணறலும் ஏற்பட்டு இருக்குங்க. விவேக் அவர்களுக்கு ஆஞ்சியோ கருவியின் மூலம் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்குங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலாக தாங்க ஆக்டர் விவேக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காருங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் 4 மணி அளவில் நடிகர் விவேக் இறந்துட்டார் அப்படின்னு மருத்துவமனையில் தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இவருடைய இறப்பு செய்தி கேட்டு எல்லாரோட மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. 1987 பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலச்சந்திரன் டைரக்ஷனில் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படம் மூலிமா தான் அறிமுகம் ஆனவர் தாங்க நம்ம விவேக் அவர்கள். படங்கள் மூலிமா அவருடைய சோசியல் கருத்துக்களை எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லுவாருங்க. இவரை மாதிரியான ஒரு காமெடி ஆக்டர் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. இவருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டதுனாலேயே என்னமோ தான் இப்படி ஆச்சு அப்படின்னு நேற்று ஃபுல்லாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இல்லைங்களா. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. சடனாக வந்து அட்டாக் ஆகிருக்குங்க. கடைசியாக நடிகர் விவேக் நடித்த படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2020 தாராள பிரபு அப்படிங்கிற ஒரு படத்தில் தாங்க நடிச்சிருக்காருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. சின்ன கலைவாணர் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகர் விவேக் இப்போது நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்பவும் வருத்தமாக இருக்குது இல்லைங்களா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடிகர் விவேக் அவர்களுடைய உடல் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுதுங்க. ஸோ நம்ம எல்லாரும் நடிகர் விவேக் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.